ஃபேஷன் நெக்ஸ்ட்டு ஹெவி ஃபேஷனில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பவுச் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் இந்த வீடியோ நாங்கள் போட்டோம், போட்டதில் நிறைய பேர் மெஷர்மெண்ட்டோடு கேட்டிருந்தாங்க, ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து மெஷர்மெண்ட்டோடு எப்படி போடுறது அப்படிங்கிற இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பவுச்சுக்கான ஒரு வீடியோ, இதுதான் பவுச்சு மாடல் இது. ஸோ இந்த பவுச்சுக்கான ஒரு வீடியோ மாடலை இப்போ நான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் லார்ஜ் சைஸ் பவுச்சோடு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்களோட சைஸ் வேணால் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஆர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ பார்த்துக்கோங்க, இது வந்து சுடிதார் பேலன்ஸ் கட் பண்ண ஒரு பேலன்ஸ் மெட்டீரியல். சுடிதார் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு, முடித்ததோட பேலன்ஸ் மெட்டீரியல். பேலன்ஸ் மெட்டீரியல் நான் என்ன எடுத்துருக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், லென்த்து 12.5 எடுத்திருக்கேன். இன்ச்சஸ் வைஸ் லென்த்து 12.5 எடுத்திருக்கேன், வித்து 8.5 எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 4 பீசஸ் நான் எடுத்திருக்கேன். 4 பீசஸ், இந்த மாதிரி 4 பீசஸ் மினிமம் 4 பீசஸ் வேணும். அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எத்தனை பீசஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மினிமம் 4 பீசஸ், 2 பீசஸில் பண்ணவே கூடாது, 4 பீசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்துக்கோங்க, மறுபடியும் மெஷர்மெண்ட்டு 12.5, 8.5, ஓகேங்களா? ஸோ நம்ம இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு யூஸ்வலாக நம்ம இப்போ வந்து பெரிய அளவில் பண்ணாலும் சும்மா நார்மலாக பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சுடிதார் ஜிப்பு இதுக்கு மேட்சாக ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்க, எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 பீசஸ் மட்டும் எடுத்திருக்கோம். 2 பீசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இன்னொன்று 2 எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 பீஸில் இந்த ரன்னர் இப்படி இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரன்னரை தலைகீழ வைங்க. தலைகீழ வச்சு அதுக்கு மேலே இந்த ஜிப்பை வைங்க, கொஞ்சம் விட்டுடுங்க, மேலே விட்டுட்டு உள்ளதெல்லாம் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு பார்ட்டு கரெக்டாக நம்ம எங்கே ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அந்த ரன்னரையும் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க, அளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டு தான் முக்கியம், ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஜிப்போட ஷேப்பு முடிஞ்சு போச்சு, தெரியுதுங்களா? இப்போ இந்த ரன்னரை நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரன்னர் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஈக்குவலாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
எக்ஸஸாக உள்ள ஜிப்பை கட் பண்ணிக்கோங்க. ஸோ டேகிங் நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க. இந்த ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல இந்த பக்கத்தில் ரன்னரை தள்ளிட்டு ஸ்டிச்சிங் வந்து இன்னும் கூட நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்டிச்சிங் எக்ஸஸாக போட்டுக்கோங்க மேலே. நான் வீடியோக்காக ஒரு ஸ்டிச்சிங் போட்டு கட் பண்ணுறேன். ஸோ இந்த கார்னர்லாம் நல்லா வெளியில் கொண்டு வாங்க. ஓகேவா? ஸோ ரெடி ஃபார் பவுச். நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதுக்கு மேட்சாக இந்த பவுச்சை நீங்கள் ரெடி பண்ணணும். பாருங்கள், ஒரு லார்ஜ் சைஸ் பவுச்சு வித் சுடிதார் மேட்சிங். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது நியூவாக ஐடியா கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்து அது ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். கண்டிப்பாக போடலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேபி ஃபேஷன் இன்ஸ்டியூட்லேருந்து உங்களுக்கு நாங்கள் தேங்க்யூ சொல்கிறோம். பை.